வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு முருகர் கோயிலுக்கு தான் போக போறோம். அந்த முருகர் கோயில் ரொம்ப பழமையான கோயில், 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, குன்று இருக்கும் இடத்தில் குமரன் இருப்பான், குமரன் இடம் இருக்கும் இடத்தில் நமக்கு குறையே இருக்காதான். வள்ளியூர்ல இருக்கக்கூடிய ஒரு குடைவர கோயில், வள்ளியூர் முருகன் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயிலில் வள்ளி தெய்வானையோட முருகர் வந்து இருக்காரு. இன்னைக்கு அவரை தான் நம்ம போய் தரிசிக்க போகிறோம். இன்னைக்கு சித்திரை 1, தமிழ் புத்தாண்டு, ரொம்ப நல்ல நாள். வாங்க இன்னைக்கு போய் அந்த சாமியை போய் பார்ப்போம். இந்த கோயில் எங்கே இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோயில் போகிற வழியில் சுமார் ஒரு 42 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. வள்ளியூருங்கிற ஊர் இருக்கு. ஸோ அந்த ஊரில் தான் இந்த கோயில் இருக்கு. வாங்க மக்களே, இன்னைக்கு இந்த கோயிலில் போய் சாமி பார்ப்போம். இந்த கோயில் இந்த ஊருக்கு வந்து எப்படி வள்ளியூர்னு வந்தது அப்படின்னா, முருகன் வந்து வள்ளியை திருமணம் செஞ்சுட்டு, இது வந்து ஆக்சுவலாக ஒரு குன்று, ஒரு சின்ன மலை மாதிரி தான் இருக்குமா, இந்த மலையில தான் வந்து தனி கொடுத்துடும் இருந்தாராம். ஸோ அதனால இந்த ஊருக்கு வந்து வள்ளியூர்னு பேர். முன்னாடி வந்து வள்ளி குன்றுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்களாம், இப்போ வள்ளியூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தம்பிரான் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் வந்து இந்த கோயில கட்டுமான பணிகள்ல ரொம்ப மும்முரமா ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட ஜீவ சமாதியும் இந்த கோயில்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா, இது வந்து ஒரு ஒரே குகை. அந்த குகையை வந்து குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குகைக்குள்ள சாமி இருக்கிற மாதிரி, மூலஸ்தானம் வந்து குகைக்குள்ள தான் இருக்கு. ஸோ சுத்தி இருக்கிறத வந்து மக்கள் எடுத்து கட்டியிருக்காங்க மக்களே. ஓகே மக்களே, வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சியில் தான் நாங்கள் இருந்தோம். ஏன்னா சீக்கிரமாக 12 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் வந்தோம். பட் கூட்டம் பயங்கர கூட்டம், வெளியே வாசல்லேருந்து கூட்டம் இருந்தது. ஆக்சுவலாக இந்த கோயிலில் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா, இந்த முருகன் வந்து திருமண வரம் அருள்வாராம். அதாவது கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணோ கன்னி பையனோ வந்து இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் வந்து சீக்கிரமாக நடந்துடும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப நம்பகமான ஒரு ஐதீகம் மக்களே. அதே மாதிரி திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை மனக்கசப்புகள் ஏதாவது இருந்தாலோ இங்கே வந்து சாமியை பார்த்துட்டு போனாங்க அப்படின்னா பிரச்சனையே இருக்காதான் தம்பதிகளுக்கு இடையில். அதுவும் ஒரு ஒரு நல்ல விஷயம்தான் இந்த கோயிலில்.
வள்ளியும் முருகனும் வள்ளியூர்ல தனி குடித்தனம் இருந்தாங்க. அப்பம்போது தேவயானன் வந்து முருகனை பார்க்கறதுக்காக வள்ளியூருக்கு வந்திருக்காங்க. அப்போ வள்ளி என்ன பண்ணாங்க அப்படின்னா முருகனை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணலை. அப்பந்தான் அகஸ்தியர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, வள்ளியையும் தேவானையையும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் போன ஜென்மத்தில் அக்கா தங்கையாக பிறந்திருந்தீங்க, அதனால் நீங்கள் முருகனுக்காக சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி, அப்புறமா வள்ளியும் தேவானையையும் முருகர் கூட சேர்ந்து இங்கே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க மக்களே. இந்த கோயிலில் வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பாக நடக்குமா, அதே மாதிரி சித்திரை மாதம் 10 நாள் திருவிழா அமோகமாக நடக்குமா. அஸ்வதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடியேறி ஒரு 10 நாள் வந்து நல்லா நடக்குமா. அதே மாதிரி கார்த்திகை மாதம் தெப்பத்திருவிழா கடைசி வள்ளியில் வந்து தெப்பத்திருவிழா நடக்குமா. இப்போ தான் ஞாபகம் வருது, இந்த தெப்பம் உருவாகிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, வள்ளி வந்து கேட்டிருக்காங்க முருகன்கிட்ட, வள்ளியோட வேண்டுகோளுக்காக முருகன் வந்து தன்னோட கையில் இருந்த கோலை ஊன்றி அந்த இடத்துல வந்து ஒரு தெப்பம் வந்து உருவாகிறதுக்கு சொன்னாங்களாம். ஸோ அந்த அதை வந்து நம்ம வந்து சரவண பொய்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தெப்பமாக, என்ன அப்படின்னா, கனகவள்ளியும் அவளோட புருஷன் அவளோட கணவர் வந்து வேடன், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நாய் பிறப்பு வந்து எடுத்திருப்பாங்க ஒரு முனிவரோட சாபத்தினால. ஸோ இந்த தெப்பத்தில் குளித்து முங்கி எந்திரிச்சதுனால அவங்களோட அந்த சாபம் வந்து நீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஐதீகம் இருக்குது மக்களே. பிரிட்டிஷ் அரசோட ஈடுபாடு கூட அதிகமாக இருக்குது, ஏன்னா அங்கங்கே நிறைய கல்வெட்டுகளில் வந்து எந்தெந்த கவர்னர்ஸ் வந்து இங்கே ஆழ்ந்தாங்களோ அவங்களோட பெயர்கள்லாம் பொறிச்சிருக்காங்க. வள்ளியூர் முருகன் கோயில் தரிசனம் தான் அவ்வளோ நல்லா இருந்தது. முருகன் கண்ணை பார்க்கணுமே, பயங்கர பவரு, செம்மையாக இருந்தது மக்களே. நீங்களும் கண்டிப்பாக எல்லாரும், அதுவும் சித்திரை நாங்கள் இன்றைக்கி எக்ஸ்பெக்டே பண்ணலை, ஆனால் 12 o'clock வரைக்கும் நடை திறந்துருக்குமான்னு, நடை திறந்துருக்கு, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. முருகனோட அருள் நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கிடைக்கணும்னு நான் வேண்டியிருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே, நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். யார் யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஏதாவது கோயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.